हेलो ऑल, वेलकम टू आत्मिक योगा। इन्नैक्की ஒரு சிம்பிளான சாத்விக் ஃபுட் ரெசிபி இந்த சேனலில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. சாத்விக் ஃபுட்ஸ் யோகிக் டயட்டோட பெனிஃபிட்ஸ் என்னோடய ஒர்க் ஷாப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைனா டோன்ட் வரி, சீக்கிரமாக நான் அதை பற்றின வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற திங்ஸ் வச்சு ஒரு அவல் வெஜ் ரைஸ் ஆர் அவல் பிரியாணின்னு சொல்லலாம் அது செய்ய போகிறோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த உணவு செய்கிறதுக்கு முக்கியமான தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அவல், வெள்ளை அவல், சிவப்பு அவல், சிறுதானியத்தில் வரக்கூடிய அவல், எந்த வெரைட்டி ஆஃப் அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறிகள், கேரட், முட்டைக்கோஸ், பட்டாணி, குடைமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, இதெல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு குட்டி துண்டு இஞ்சியையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா, சீரகப்பொடி, மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்த அவலில் ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றி 15-20 நிமிஷம் ஊற வைக்கணும். தேங்காய் மற்றும் தேங்காய் பாலுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி சமைக்காத உணவுகளில் அதை பயன்படுத்துகிறப்போ அதோட பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அவலை மட்டும் நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தேங்காய் பாலில் ஊற வச்ச இந்த அவலில் நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் நான் ஆட் பண்ணுறேன். கேரட், குடைமிளகாய், முட்டைக்கோஸ், பட்டாணி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த காய்கறிகள் நம்ம இந்த தேங்காய் பாலில் ஊற வச்ச அவலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சமைக்காமல் செய்கிற ஒரு உணவுன்றதுனால நம்ம பயன்படுத்துகிற இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தணும். எந்த ஒரு கிருமிகளும் நம்மளோட உணவில் சேராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பை மிக்சியில் அரைச்சி சால்ட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கல் உப்பாக போட்டால் கரையாது, இல்லைன்னா இந்துப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவும் வீட்லேயே செய்கிறது தான். சீரகம், சோம்பு, மல்லி, ஏலக்காய், மிளகு கொஞ்சம், கிராம்பு, ஜாதிக்காய், இந்த மாதிரியான ஸ்பைசஸை லைட்டாக ஒரு கடாயில் வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சோண்டு சீரகப்பொடி அப்புறம் கருப்பு மிளகு பொடி ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே வீட்டிலையே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் பவுடர் தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் வீட்டிலையே அரைச்சி குட்டி குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதோடய வாசனையும் சுவையும் அப்படியே அதில் ரீட்டெயின் ஆகும். இப்போ மறுபடியும் இந்த மசாலாக்கள் எல்லாமே நம்ம அவல்லையும் காய்கறிகள்லையும் சேர்ற மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங் மட்டும்தான் இதில் வேலை. நான் முதல்ல எடுத்து வச்சுருந்த அந்த அவலில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அவல் வெஜ் ரைஸ் மேலே தூவி விடுறேன். இது ஒரு ஃப்ளேவருக்கு தான். புளிப்பு சுவை பிடிச்சவங்க ஒரு லெமன், ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் இந்த அவல் பிரியாணி மேலே பிழிஞ்சு விட்டு சாப்பிடலாம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்ல வாசனை வரும், உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், நேச்சுரல். இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிறில் இருக்கிற இந்த அம்மானு சொல்லக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் இது உதவும்.
ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சாத்விக் டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷனில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. இதுக்கு தொட்டுக்க நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.